அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வரலட்சுமி விரதத்தை பற்றி தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் சொல்கிற ஒரு மூணு பொருளை நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி உங்களோட வீட்டில் நிலைவாசலில் கட்டி வச்சிங்கன்னா எப்படிப்பட்ட மாற்றம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து உங்களோட வீட்டில் செல்வ நிலை மேலோங்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதை பற்றின முழு தகவலையுமே நம்ம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க, முழுசாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரது ரொம்பவும் சிறப்பாக இருக்குது. ஆகஸ்ட் 16 ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அம்மனுக்குரிய மாதமாகவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுமே அம்மனுக்குரிய நாட்களாகவும் நாம் கொண்டாடிட்டு வரோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி விரதம் வர்றது ரொம்பவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது இந்த வருடம். இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ளணும், அதோட நல்ல நேரம் எப்போ அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ வந்துட்டு ஆடி மாதத்தில் வரக்கூட கடை வெள்ளி இந்த நாளில் ரொம்பவும் சிறப்புக்குரிய வரலட்சுமி விரதம் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமையில் ஏகாதசியுமே வருது. இன்றைய தினம் பெருமாள் வழிபாடுமே ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். மூலம் நட்சத்திரமும் அன்றைக்கு வருதுனால இந்த வருடம் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ரொம்பவும் சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுது. இந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வீட்டில் கலசம் வச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மன் படம் வச்சு வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வாங்க. இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொன்னால் 3 வழிபாடுகள் இருக்குங்க. 3 நாட்களாக 3 பகுதிகளாக கொண்டாடப்படும் இந்த வரலட்சுமி விரதத்தின் முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அம்மனை ஆவகனம் செஞ்சு வீட்டிற்கு அழைத்தல் நடைபெறும். அடுத்த நாள் வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளுதல், அதன் பிறகு 3 புனர்பூசை செய்தல் போன்ற 3 பகுதிகளாக இந்த வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளப்படும். மேலும் வீட்டில் கலசம் வச்சு வழிபடும் பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை மாலை 6 மேலே நீங்கள் அம்மனை ஆவகனம் செஞ்சு கலசத்தை வீட்டிற்குள்ளே அழைச்சி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே 6 மேலே 7:20 அம்மனை ஆவகனம் செஞ்சு வீட்டிற்கு அழைச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16 இந்த விரதம் மேற்கொள்ள பூஜை செய்ய உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை காலை 9 முதல் 10:20 வரைக்கும், மாலை 6 மேலே நீங்கள் எந்த டைமில் பண்ணாலுமே அந்த விரதத்துக்குரிய முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் நிறைந்த நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் உங்களோட வீட்டில் அம்மனை ஆவகனம் செஞ்சு சிறப்பான வழிபாடுகளை வெள்ளிக்கிழமையில் செஞ்சு வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கும் சுமங்கலிகளை உங்களது வீட்டுக்கு வரவழைச்சி தாம்பூலத்தட்டு கொடுக்கும் புள்ளியா வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க. அது ரொம்பவும் சிறப்பான பலன்களாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று ஆடி வெள்ளி கடை வெள்ளியாக இருக்கிறதுனால கட்டாயம் கோவிலில் பெண்கள் கூட்டம் இருக்குங்க. கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களது மனதில் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்ற பெண்களுக்கு கொடுங்க. ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோட இப்போ நாங்கள் சொல்ல போகிற ஒரு 3 பொருள்களை உங்களது வீட்டின் நிலைவாசலில் கட்டி வைங்க, நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் காண முடியும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை சுக்கரை ஓரையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். காலையில் சுக்கரை ஓரை எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை பார்த்தா காலை 6 முதல் 7 வரைக்கும், மதியம் 1 முதல் 2 வரைக்கும், இரவு 8 முதல் 9 வரைக்கும் சுக்கரை ஓரை இருக்குங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாமே இந்த சுக்கரை ஓரையில் நீங்கள் வந்துட்டு உங்களது வீட்டு நிலைவாசலில் வைத்தா மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைச்சி உங்களது வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வதற்கான வழிகள் மகாலட்சுமி தாயார் அலுவலால் கிடைக்கும். முதல்ல ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சுத்தம் செஞ்ச வெட்டி வேற வச்சுக்கோங்க. இந்த வெட்டி வேற வந்து ஒரு சின்ன பகுதியை கட் பண்ணி நீங்கள் உங்களோட பாக்கெட்லேயோ மணி பர்ஸ்லேயோ கூட வச்சுக்கிட்டா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வைக்கிற போது பண கவலைகள் உங்களுக்கு இருக்காதுங்க. பணம் வரவு அதிகரித்து காணப்படும். கடன்களை அடைக்கிறதுக்கு எல்லாமே இந்த வெட்டி வேர் ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும். வாங்குற சம்பளம் 1 வாங்கினா ஒரு 5 குள்ளேயே செலவாயிடுது, மீதி 25
அழிஞ்சினாலும் கடன்களாகியே புரட்ட வேண்டியதாக இருக்குதுங்கிற சூழ்நிலை எல்லாமே இந்த வெட்டி வேரை உபயோகம் செய்யறது மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டி வேருக்கு ஒரு சிறப்பான குணம் இருக்குது. அது என்னென்னா, அதை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது உங்களது மனதில் தோன்றும் வீண் கவலைகள் அழகாலும் மனம் வந்துட்டு ரொம்பவும் தெளிவாகவும் சிந்தனை வந்துட்டு தெளிவான சிந்தனையும் அதிகரித்து காணப்படும். நம்மக்கிட்ட இந்த வெட்டி வேர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. அதை வாங்கி நீங்கள் உங்களது வீட்டில் வச்சு கூட பயன்படுத்தும் பொழுது இந்த வெட்டி வேரோட வாசனை உங்களுக்கு ரொம்பவும் சிந்தனையும் சரி செயல்களையும் சரி தெளிவாகவும் மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலை அமைக்கவுமே இந்த வெட்டி வேர் உறுதுணையாக இருக்கும். முதல்ல அந்த மூட்டையில் வெட்டி வேர் கொஞ்சம் வச்சுக்கணும். அடுத்து வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா வெள்ளை மொச்சை சுண்டலுங்க. என்னடா வெள்ளை மொச்சை சுண்டல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து சுக்கர பகவானுக்குரிய தானியமாக இருக்குது. சுக்கரனோட பரிபூரண அருளுமே கிடைக்க இந்த தானியத்தை நம்ம பயன்படுத்தினால் ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற முடியும். அதனால தான் முதல்ல வெட்டி வேர் சொன்னோம், அடுத்தது வெள்ளை மொச்சை பயிரை சொல்கிறோம். இதையும் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு சுக்கர பகவானின் பரிபூரண ஆதிக்கம் நிறைந்த ஒரு தானியமாக இருக்கிறதுனால இது வைக்க சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை மொச்சை சுண்டலை நீங்கள் என்ன பண்ணலான்னா, வார வாரம் வர வெள்ளிக்கிழமையில் தினமும் உங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் வச்சு இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அதை எடுத்துகிட்டு புதுசாக கொஞ்சம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இருக்கிற கடன்கள் எல்லாமே படிப்படியாக குறைவதை நீங்கள் கண் கூட காண முடியும். அவ்வளவு சக்தி நிறைந்தது இந்த பயிர். அதன் பிறகு மூன்றாவதாக சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள், அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குள்ளையா, அதை வாங்கி அந்த பயிரோட வைக்கணுங்க. மொத்தம் மூன்று சொல்லியிருக்கோம், மஞ்சள் துணியில் வெட்டி வேர், வெள்ளை மொச்சை பயிர், இந்த மஞ்சள். மஞ்சள் நமக்கு பொதுவாகவே தெரியும் எவ்வளவு மங்களகரமாக எவ்வளவு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது அப்படிங்கிறத. இந்த மூன்றையுமே அம்மன் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு மூட்டையாக கட்டி உங்களது வீட்டில் வெளிப்புறம் வெளியிலேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி இந்த மூட்டையை நல்லா கட்டி வச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி நின்று நல்லா உங்கள் மனதார வேண்டிக்கோங்க. லட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் நினச்சி உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகணும், எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்காமா, இந்த கடன் எல்லாமே கூடிய விரைவில் அடைப்பதற்கான வழிகளை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களது வீட்டில் திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தாலும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவுமே நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாங்க. அம்மன் கிட்ட உங்களது கோரிக்கைகளை மன்றாடி அதன் பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களது வீட்டு நிலைவாசலை இது கட்டுங்க. இப்போ நீங்கள் கட்டினீங்க இல்லையா, அதை வந்து தினமும் உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகும்போது அதை பார்க்குற மாதிரி கட்டணுங்க. இதை தினமும் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகணும். இதை நீங்கள் இப்படி வைக்கிறதன் மூலம் வெளியில் இருக்க செல்வங்கள் அனைத்தும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் தானாக இதுக்கு வரும். இதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் அனைத்து கடன் பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் தீர்றதை நீங்கள் கண்கூட காண முடியும். எந்த வீட்டில் பெண்கள் வரலட்சுமி நோம்பிருந்து முறைப்படி அம்மனுக்கு பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டிற்கு அன்னை மகாலட்சுமி வரதாகவும் அருளாசி வழங்குறதாகவும் சொல்லப்படுது இந்த வரலட்சுமி விரதத்தை. வரலட்சுமி விரத பூஜைகள் நடத்தப்படும் வீடில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் என்றும் லட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலம் நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல் நலம் அனைத்தும் சீராகும் அப்படின்னு சொல்லப்படுது. வரலட்சுமி பூஜை செய்கிறப்போ நம்ம வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம எப்படி உற்சாகமாக வரவேற்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட வாசலில் நின்று லட்சுமி தேவியை பாவனை செஞ்சு அழைச்சிட்டு வரணும். வரலட்சுமி விரத பூஜை செஞ்சால் உடனடியாக திருமண யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஐதீகத்தில் இருக்குங்க. இவங்க ஆசீர்வாதம் சொல்லும்போது கூட பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பதினாறு வகையான செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமி தாயார் தான். மேலும் வந்துட்டு இந்த வரலட்சுமி விரதம் திருமணமான பெண்கள் பூஜை முடியும் வரைக்கும் சாப்பிடாமல் இந்த விரதத்தை கடைபிடிச்சா ரொம்பவும் நல்லதா இருக்கும். மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிப்பாங்க. இந்த விரதம் மேற்கொள்ளும் பெண்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா வரலட்சுமி பூஜைக்காக விரதம் இருக்கவங்க சில உணவுகளை சாப்பிடலாம். வாழைப்பழம் வலிமை வளர்க்க மிகவும் உதவியாக இருக்கும். பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழத்தில் இயற்கையாகவே குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, இது ஆற்றல் அளவு அதிகரிக்கவும் உதவுங்க. விரதம் இருக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம், விரதம் இருக்கிறவங்க ஒரு கப் பால் சாப்பிடலாம். இது ரெண்டுமே தூய்மையானதாக கருதப்படுதுங்க. அதனால தான் பழம் மற்றும் பால் துளசி தீர்த்தம் இதெல்லாமே விரதம் இருக்கும் வேலையில் சாப்பிடலாம், சாப்பிட்றது ஒன்றும் தவறலாம் இல்லை. அதன் பிறகு ஒன்பது முடித்து நோம்பு கயிறு ஒன்று செய்வோம் இல்லையா, அது என்னென்னா வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் வழிபாடு அவசியம் செய்யணுங்க. வரலட்சுமி பூஜையை மன நிறைவோடு செய்யணும். ஒன்பது முடிச்சு இருக்கும் நோம்பு கயிறு கட்டுறது ரொம்பவும் அவசியமாக பார்க்கப்படுது. அம்மன் அலங்காரம் செய்தவுடன் முடிக்க
கயிறு தயாரிக்கும் பொழுது 9 முடிச்சுகள் போட்டிருக்கணும் அந்த கயிறுல. வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல நேரத்தில் தான் இந்த முடிச்சை போடணுங்க. அஷ்ட லட்சுமிகளுடன் வரலட்சுமியை சேர்த்து 9 லட்சுமிகள் என்பதை இதை குறிக்கும். இந்த 9 முடிச்சு நோன்பு கயிறை கட்டிக்கணுங்க. விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வயது மூத்த சுமங்கலி கையால் இந்த நோன்பு கயிறு கட்டுறது ரொம்பவும் நல்லதாக அமையும். இந்த பூஜையில் வரலட்சுமி தாயாரை நினச்சி உங்களோட மனதில் பக்தியுடனும் சந்தோஷத்தினோடும் நீங்கள் பூஜை செய்யணுங்க. வரலட்சுமி பூஜைக்கு சுமங்கலி பெண்களை அழைக்கிறது அவசியம். வரலட்சுமி விரதத்தை காலையில் தொடங்கினாலும் மாலையில் பூஜை செய்யலாங்க, ஒன்றும் தவறில்லை. மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி பூஜையை தொடங்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது அனுஷ்டித்து வந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியமும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்பது இந்த வரலட்சுமி பூஜையின் ஐதீகமாக கருதப்படுது. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உண்டாகும் என்பதுமே நம்மளோட முன்னோர்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை ஐதீகமாக சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி தாயாரின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமாக நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம் நண்பர்களே.